ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மேட்டூர்லேருந்து சரியாக 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொளத்தூர். கொளத்தூரில் மிக பிரபலமான கௌரி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு சினிமா தியேட்டர் இருக்குங்க. சமூக வலைத்தள வளர்ச்சியாலையும் கொரோனா இக்கட்டான சூழ்நிலையிலையும் தமிழ்நாடு முழுசும் நிறையா சினிமா தியேட்டர்கள் வணிக வளாகங்களாகவும் கல்யாண மண்டபங்களாகவும் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் காலத்துக்கு தகுந்த மாதிரி சினிமா தியேட்டரை மாற்றி அமைச்சா கண்டிப்பாக மக்கள் வந்து தியேட்டரை நோக்கி சினிமா பார்க்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இவர் வந்து எல்லா தியேட்டர் ஓனர்ஸுக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் சினிமா பார்த்துட்டு இந்த கௌரி தியேட்டரில் இப்போ வந்து படம் பார்த்துருக்காரு. அவர் வந்து ஷேர் பண்ணார் என்கிட்ட, அமெரிக்காவில் தியேட்டரில் இருக்கிற அத்தனை குவாலிட்டியான ஒரு பிக்சரேஷன், அந்த சவுண்டு குவாலிட்டி வந்து நான் இந்த தியேட்டரில் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதனால தான் சரி நாமளும் போய் பார்ப்போம் இந்த தியேட்டரில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவை எடுக்கலான்ட்டு வந்தேன். சரி வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த தியேட்டரில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கௌரி தியேட்டர் வந்து இப்போ ஸ்ரீ சினிமாஸ் அட் KTVR அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இந்த சினிமா தியேட்டரில் நீங்கள் திரைப்படம் பார்த்த அனுபவம், பழைய நினைவுகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொளத்தூர் மாதிரியான ஒரு சின்ன பேரூராட்சியில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சினிமா தியேட்டர் இருக்கிறது இந்த ஏரியாவில் வசிக்கிற அனைத்து தரப்பு மக்களையுமே வாயப்பிளக்க வச்சிருக்கு. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ அந்த தியேட்டருடைய ஸ்க்ரீன் டூவில் இருக்கோம். இங்கே வந்து தியேட்டருடைய மேனேஜர் இருக்கார். அவர்கிட்ட அந்த தியேட்டரை பற்றியும் தியேட்டருடைய டிக்கெட் டீட்டெயில்ஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, அவரை சந்திக்க போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். இந்த தியேட்டருடைய புக்கிங் பற்றி சொல்லுங்கள், டிக்கெட் புக்கிங் பற்றி சொல்லுங்கள். ஓகேங்க சார். சார் என் பேர் வந்து மாதேஷ், இந்த தியேட்டரோட மேனேஜராக இருக்கேன். இந்த தியேட்டரில் வந்தீங்க டிக்கெட் நியூ அல்லது பேடிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணுங்க. இல்லை அதுவும் சிரமமாக இருக்குது அப்படின்னா www.ticketnew.com அதில் போய்ங்க டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட் இப்போ நிறுத்திட்டீங்களா கொடுக்குறத? இல்லைங்க சார், கவுண்டரில் இனிமேல் வந்து கவுண்டரில் டிக்கெட் இல்லைங்க. ஒன்லி ஆன்லைன் டிக்கெட் மட்டுமே பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க சீட் நம்பர் இருக்கும், அவங்க சீட்டில் வந்து உட்காந்துக்கலாம். டிக்கெட்னுடைய ரேட் என்னங்க சார்? டிக்கெட் ரேட்டு 110 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆன்லைன் டிக்கெட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 130 ரூபா சம்திங் வருங்க. ஸ்க்ரீன் பற்றி சொல்லுங்கள். சில்வர் ஸ்க்ரீன், இது வந்து 3D, கீழேயும் 3D ஸ்க்ரீனு மேலேயும் 3D ஸ்க்ரீனுங்க. ப்ரொஜெக்டர் வந்து RGB லேசர் போட்டு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றபடி சவுண்டு வந்து டால்பி டிஜிட்டல் சவுண்டு போட்டிருக்கோம். ரொம்ப துல்லியமாக சவுண்ட் நல்லாயிருக்கும். இந்த தியேட்டர் வந்து சர்வதேச தர லெவலில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்னுடைய லெவலுக்கு இதை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்க்க? இது எப்படின்னு சொல்கிறதுனா, நம்ம கொளத்தூரில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கௌரி தியேட்டராக இயங்கிட்டு இருந்துச்சு. சரி, அப்போவே நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம இன்னும் புதுப்பித்து மக்களுக்கு தேவைக்கேற்ப பண்ணணும் அப்படின்னு ஏசி மல்டிப்ளெக்ஸாக மாற்றிருக்கோம். ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2 டபுள் ஸ்க்ரீனாக மாற்றிருக்கோம். புஷ்பேக் சீட்டு, சில்வர் ஸ்க்ரீனு, RGB லேசரு, டால்பி டிஜிட்டல் சவுண்டு எல்லாம் போட்டு இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதாக பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் நம்பர் 1 வந்து 70mm இல்லை 35mm? 70mm ஸ்க்ரீன். அதாவது 70mm ஸ்க்ரீன் எப்படி அப்படின்னா, அதனோட ஸ்பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் 70 ஸ்க்ரீன் மாதிரி. ஸ்க்ரீன் 2 வந்து 35mm? 35mm. ஓகே ஓகே. டைமிங் வந்து சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வருவாங்க. எல்லாமே டைமிங், ஷோ டைம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே காட்டிடும். இப்போ டிக்கெட் புக் பண்ணுறப்ப அந்த டைம் என்ன ஷோ டைம் போட்டிருக்கோ அந்த டைமுக்கு ப்ளே ஆயிரும் படம்.
சமூக வலைத்தளங்கள்லாம் அதிகமாகி போச்சு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லா தியேட்டரும் தமிழ்நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டரும் வந்து இழுத்து மூடிட்டு கல்யாண மண்டபமாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் கட்டிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பழைய தியேட்டரையே வந்து நம்ம புதுப்பித்து இது கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எப்படி உங்களுக்கு வந்தது? இது எப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மேட்டூர் வட்டத்தில் தியேட்டர் இது மாதிரி இங்கே இருக்கணும், கொளத்தூரில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக தியேட்டர் வேணும் அப்படின்னு ஆடியன்ஸு ஏற்ப நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எப்படி அப்படின்னா, நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் விட்டால் மேட்டூர் வட்டாரத்தில் தியேட்டர் நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டோட தியேட்டரு வேணும் அப்படின்றதுக்காக நல்லா எந்த அளவுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். சேலத்தை விடவே இங்கே ஒரு படி நாங்கள் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்கோம் தியேட்டரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தியேட்டர் எப்படி இருக்கு? எல்லாருமே படம் பார்க்க தியேட்டருக்கு போனால் படம் தான் மாசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தியேட்டர் மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்காரு தியேட்டர் ஓனர். எத்தனை எத்தனை ஓடிடி தளங்கள் வந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களில் படங்கள் லீக் ஆனாலும் சரி, ஆனாலும் தியேட்டர் நல்ல குவாலிட்டியோடு இருந்தால் மக்கள் சாரசாரையாக கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த தியேட்டர் ஓனர் நிரூபிச்சிருக்கார். சரி நண்பர்களே, என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.